ready, go! La 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 la, ho ho, la 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 la. Vanga vanga nalore, vanakko solli alikiro. Vanga vanga nalore, vanakko solli alikiro. Kutti chutti samme akapa, matha tapatti yello rorasi trikkondada. Yesu vinanbai rusitida. பாலிய சங்க பாக்கேஜ் அனைவரும் விரும்பும் பாக்கேஜ் மகிழ்ச்சியான பாக்கேஜ் இது ஃபேமிலி பாக்கேஜ் பாலிய சங்க பாக்கேஜ் அனைவரும் விரும்பும் பாக்கேஜ் மகிழ்ச்சியான பாக்கேஜ் இது ஃபேமிலி பாக்கேஜ் ஃபேமிலி பாக்கேஜ் லா 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 ஃபேமிலி பாக்கேஜ் ஃபேமிலி பாக்கேஜ் ஃபேமிலி பாக்கேஜ் அரண்மனை வாசியாக செல்வமாக வாழ்ந்து வந்தான் மோசே. மன்னவனின் கைக்கு தப்பி பாலைவனம் வந்தடைந்தான் மோசே. ஆடுமைக்கு மெய்ப்பனாக பாலைவன காடு எங்கும் சென்றான். ஆடுமைக்கு மெய்ப்பனாக பாலைவன காடு எங்கும் சென்றான். கண்டார் தேவன் அவனை கண்டார் கண்டார் தேவன் அவனை கண்டார் அழைத்தார் அழைத்து அனுப்பினார் அவனை தம் ஜனமைப்பனாக மாற்றினார் மோசே. அரண்மனை வாசியாக செல்வமாக வாழ்ந்து வந்தான் மோசே. மன்னவனின் கைக்கு தப்பி பாலைவனம் வந்தடைந்தான் மோசே. ஆடுமைக்கு மேய்ப்பனாக பாலைவன காடு எங்கும் சென்றான். ஆடுமைக்கு மேய்ப்பனாக பாலைவன காடு எங்கும் சென்றான். கண்டார் தேவன் அவனை கண்டார் கண்டார் தேவன் அவனை கண்டார் அழைத்தார் அழைத்து அனுப்பினார் அவனை தம் ஜனமேப்பனாக மாற்றினார் 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 சார். ஒரே பயமா இருக்கு, வீட்டை விட்டு வெளியில போக முடியல. எங்க பார்த்தாலும் கொரோனா கொரோனாங்க. மேல மாடியில் இருக்கிறவருக்கு கொரோனா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கொரோனா, என் ஃப்ரெண்டுக்கு வேற கொரோனா. என்ன செய்ய? டெல்டா பிளஸ்ங்காங்க, கருப்பு பூஞ்சை மஞ்சள் பூஞ்சாங்க. கருப்பு கருப்பா இசே, ரொம்ப ஒரு கலர் கலராக சொல்றாங்க. என்னடா மஞ்சள் கருப்பு சாப்பிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. கொரோனா வந்துட்டு வந்துட்டு சித்தப்பா. நீங்க கொரோனா வந்துட்டா நான் போறேன். கொரோனா பரவிட்ட, ஐயோ என்ன செய்ய? பயமா இருக்க. மருமனே, மாமா என்ன பதட்டமா இருக்க, பயந்துட்டு இருக்க? சித்தப்பா வந்தாரு, ஊருக்குள்ள சுத்திட்டு தும்மிட்டு போயிட்டாரு. எனக்கு பயமா இருக்கு, கொரோனா வந்துடும் பயமா இருக்கு. ஓ, அவர் தும்முனதுனால கொரோனா வரணும்ட்டு? என்ன மருமனே, இப்படி தும்முனதுக்கெல்லாம் கொரோனா வரும்னு பயந்துட்டு தான் அர்த்தம்? இப்போ ஒரு சம்பவத்தை பாக்குறீங்களா? யாரையும் பக்கத்திலே விடக்கூடாது, ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட காலம். ஆமா, அதனால நாம எந்த அளவுக்கு தனித்து இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லது. அதனாலதான் வீட்டெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் திறந்திருக்கேன், கேட்டேன். யாரும் வராம இருக்கிறது நல்லது. சார் சார், ஏய் தள்ளி 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 தள்ளிங்கடா சார். ஒரு டவுட் சார், கொஞ்சம் போடா மாஸ்க்ங்கடா சார். அது வீட்டுல இருக்கு, கொஞ்சம் சின்ன டவுட் சார். சார் பாரு, மாஸ்க் போடாம நீ வந்ததே டவுட், சி தப்பு. அதனால இந்த பக்கம் வரக்கூடாது, சரியா? நீ போ, போடா. எந்த நேரத்துலாலும் டவுட் கேளு. அடல் பேச கூடாது, போ. மாஸ்க் போடாம டவுட் கேக்காம, ஐயோ இந்த இதெல்லாம் வச்சிருந்தானோ அந்த நோட்டை. ஜோசப்னே தோத்துறோம். டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் போ, தள்ளிங்க தள்ளிங்க. மாஸ்க் மாட்டுமா, பயிர் வாங்கிறதுக்கு மாஸ்க் இருக்கு. அடு, அதுக்கப்புறம்
நான் சானிடைசர் போட்டு போனே கழுவி வச்சிருக்கேன், இது எப்படி கிடைக்கும்? ஹலோ ஜோசப் சார், தள்ளி நின்னுங்க சார். என்ன சார், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற என்ன இல்லையா? உங்க வீடா இருக்கலாம் சார், அதுக்காக நீங்க இப்படி வந்துடலாமா? இப்படி வந்து நின்று கையை நீட்டிக்கிட்டு இருக்கலாமா? எனக்கு காலம் கெட்டு போய் கிடக்கு. முறுக்கு சாப்பிடுறா? முறுக்கு சாப்பிடுற முறுக்கு போடா 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 போடா. எந்த காலத்துல வந்து முறுக்கு? ஐயோ தலைவலிக்க. தம்பி ஜோசா, இந்த சளி தும்மலும் இருமலும் குளிர்காலத்துல நாம ஆண்டர்கிட்ட ஜோ பண்ணணும். ஆண்டவரே, இந்த உலகம் எல்லாமே மாசு நிறைந்த உலகம் தான், கிருமிகள் நிறைந்த உலகம் தான், ஆனா நீங்க தான்ப்பா எனக்கு பாதுகாப்பு, நீங்க தான் எனக்கு அரண், நீங்க தான் எனக்கு கோட்டை, வியாதியிலிருந்து என்னை காக்க வல்லவர் நீ தான் சுவாமின்னு சொல்லி சக மனிதர்கிட்ட நம்ம அன்பா பழகிறத விட்டக்கூடாது. ஆண்டர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம், எல்லாத்தையும் அன்பா பழகணும்ப்பா. நான் என்ன தனிமைப்படுத்தி பாதுகாத்துக் கொள்றேன்னு சொல்லி யாரும் கிட்ட விடாம பகைக்கிறது நல்லது இல்ல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஊழியக்காரன் என்னமோ சொல்லி நீ அனுப்பினேன்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணப்பா தப்பு, ஆண்டவர் பாத்துட்டு இருக்காரு. சரி ஒண்ணு இல்ல, நான் உனக்கு கூட்டு போறேன், வெளியே போனா நீ பயப்படாத. நான் உனக்கு சேஃபா ஒரு ஆள்கிட்ட நல்ல மருந்து இருக்கு, டாக்டர்கிட்ட அழகா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, அவர் ஜோ பண்ணி தருவார் பாத்துக்கோ. எல்லாவற்றுக்கு மேல ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். பாதுகாக்கிறவங்க போன வாரம் நம்ம சொன்னபடி அறிவித்தபடி நீங்க கேட்டபடி இன்னைக்கு இன்டர் ஸ்பெஷல். யா எல்லாருமே எப்பப்பா என்ன சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய சண்டே ஸ்கூல்ல இன்டர் அண்ணன் மார், அவங்களுடைய பொறுப்பாளர் அண்ணனும் அவங்க அழகாக கைட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க நம்ம மத்தியில் சூப்பராக ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. அவங்கள எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. ஷபா சூப்பர் அண்டே, வாங்க 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 வாங்க. ஏண்டா ஏன் மறைச்சு பார்க்க, இது ஆக்ஷன் பண்ணணும். ஆ நீ பெரிய பண்ணாலும் பண்ணணும். புழு புழுப்பு தாங்க முடியாது இந்த அண்ணனோட. இது அப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணா, கிடர் பண்ணக்கூடாது. அண்ணன் எனக்கே கோபப்பட்டுருக்கண்ணா, கோபப்பட்டுறது இல்லை. சரி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஓகே ரெடியா இருக்கீங்களா? கோவமே பட மாட்டாரான், இப்போ மட்டும் எப்படி எரிஞ்சிருந்து விட்றாரு பாரு.
டேய் என்ன என்னடா ஆ அண்ணன பத்தி தெரியுமலடா ஆ காதில் ஓட்டை போட்டுன்னு வச்சுக்க அப்படி தூக்கி வேண்டாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன் தெரியாம அதெல்லாம் பண்ண மாட்டேன் காதுலெல்லாம் ஓட்டப்பட வராம என்ன இப்படி பண்ணுறாரு சுத்த போருடா டாய் 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 என்னை பற்றி உனக்கு தெரியாது அடிபட்டுறாத ஆ ஆ ஆ சரி ரைட் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம் சரியா இல்லை முதல்ல வா லைனில் நின்று லைனில் நின்று ஓய் வாடா ஏன் வா வா இங்கே வா ஆமாம் இவருக்கு மனசில் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைப்பு ஏய் யார் தெரியுமாலண்ணா இல்லை யார் தெரியுமாண்ணே இங்கே யார் தெரியுமா எங்கள் அப்பா யாரில் யாருடா ஆ யாருன்னு கேட்கேன் ம் இது யார் ஆ இல்லை இல்லை எங்கள் எங்கள் அப்பா யார் சண்டே ஸ்கூல் தம்பி இப்படி பண்ணக்கூடாது இல்லை இல்லை யாருன்னு கேட்க என்ன இது அப்பா அண்ணனை பற்றி இல்லை முளைச்சி மூணு எல்லாம் உள்ள என்ன பார்த்து நான் நான் வந்து நிற்க என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறான் இந்த காலத்து பசங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் அவங்களை நல்ல அழகாக கொண்டு போகணும் சரிபட்டு வராது அவனை மாத்துங்க தம்பி இது ஊழியம் ஊழியம் இல்லை சர்ச்சு அவனை தூக்குங்க வெளியில் அது சரிபட்டு வராது அவனை தூங்க ஆ இப்படி பண்ணலாமா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்ம எந்த அளவிற்கு ஒருவேளை கடவுளுடைய ஊழியத்தை செய்த அருமையான மோசே எவ்வளவு சாந்த குணத்தோடு அருமையான அற்புதமான ஊழியத்தை செய்தார் என்று நம்ம பார்த்தோம் இயேசுநாதரும் சாந்த குணம் உள்ளவர் இங்கே தவிர்க்கப்பட வேண்டியவைகளில் அருமையான அண்ணன் நடித்து காண்பித்தார்கள் உண்மையிலேயே நீங்கள் யோசித்து பாருங்கள் என்கிட்ட அந்த குணம் இருக்கா நான் என்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிள்ளைகள் மத்தியில் எந்த அளவிற்கு பொறுமையும் சாந்த குணத்தோடு நாம் ஊழியம் செய்கிறோமோ கனிகள் நமக்கு கிடைக்கும் God bless you 1891 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி பாலிய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊழியத்தின் பிரதான நோக்கம் சிறு பிள்ளைகள் சிறு வயதில் இருந்தே ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ஊழியர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதே இந்த ஊழியம் மிஷினரி தாகம் நிறைந்த ஊழியர்களால் நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி மட்டுமல்ல ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை மும்பை ஆகிய பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்ல இந்த ஊழியத்தின் வளர்ச்சி உங்களை போன்ற அநேக மக்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் செயல்பட்டு வருகிறது இந்த ஊழியத்தின் மூலம் நடைபெறும் முக்கியமான காரியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முதலாவது 400 வேதாகம கழகங்கள் நடைபெற்று வருகிறது இந்த 400 வேதாகம கழகங்களினால் மாதத்திற்கு 40,000 பிள்ளைகள் சந்திக்கப்படுகிறார்கள் பாடல் கதை வசனம் மூலம் நம் ஊழியர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தை விதைத்து வருகிறார்கள் இந்த 40,000 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில வினாடிகள் தான் ஒரு காரியத்தை நம்ம கேட்க போகிறோம் அதாவது நண்பர்களே ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அதாவது சிறு பிள்ளைகளிலிருந்து பெரிய யூத் டீன்ஸ் இதுவரைக்கும் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே இருக்காங்க அதாவது அடிக்ட்னு சொல்லுவாங்க அடிமைத்தனம் என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்போ பார்த்தாலும் கவனம் செலுத்தி அதில் கேம் இன்னும் சில விஷயங்கள் உள்ள வந்து அதில் அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க உண்மைதான் தன்னை வந்து வர்ற சொந்தக்காரங்களை கூட கவனிக்கிறதில்ல வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க கூட கவனிக்கிறதில்ல சரி இதில் இருந்து என்ன எனக்கு அதுல ஒண்ணும் அப்படி ஒன்னும் உடன்பாடு இல்ல நான் என்ன நினைக்கிறேன் எந்த ஒரு பொருள் இன்ட்ரெஸ்டா விளையாட்டுக்கு பயன்படுத்துற பொருள் எது இருக்கோ அந்த பொருள் அப்படி ஒளிச்சு வச்சுட்டா ஓ
அதை பக்கத்து வீட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டா கூட கவலை இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கா ஐடியா. எந்த காரணத்தை கூட திரும்பியாம பார்க்கவே கூடாது. ஒரு மொபைல் அடிமையா இருக்கேன்னா மொபைல தூக்கி ஒழிச்சு வச்சிடணும், லேப்டாப் அடிமையா இருக்கேன்னா தூக்கி கொண்டு போயிடணும். ஓஹோ, அவ திரும்பி அதை பார்க்கவே கூடாது. வந்து அப்படி தானே அந்த அடிமைத்தனம் போயிரும்ல, ஒழிச்சு வச்சிடணும். ஒழிச்சு வச்சிடணும். சரி, நல்லா இருக்கு. நீங்க சொன்ன கருத்தின்படி பார்த்தீங்கன்னா அவன் திரும்ப திரும்ப அந்த அடிக்ஷனுக்குள்ளதான் போற மாதிரி இருக்கு. அதாவது இதை விட்டு அதை அடுத்த விட்டா அப்படிதான் கொண்டு போறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒன்று கூட ஒழிச்சு வச்சிடலாம்னா அவன் போய் யாரி குதிச்சு சோரையாரி குதிச்சு திருத்திட்டு வந்துடுவான். திருடன் பட்டம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா அது அவன் பொருள். இப்போ என்ன சொல்ல வரோம், நீங்கள் ஆளும் வந்து இதுலேருந்து எப்படி நம்ம விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்கிற கருத்துக்கள் இது வந்து சாதாரண விஷயம். என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், அது பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. என்றைக்குமே நாம் ஆரம்பத்தில் இருந்து சின்ன பிள்ளையிலேருந்து நாம் தான் இந்த தவறான விஷயத்துக்கு அவங்களுக்குள்ளே கொண்டு போகிறோம். அந்த கூண்டுக்குள்ளே என்னென்னா சாப்பிடும்போது அந்த பிள்ளைகளை பார்க்க வைக்கிறோம், கொஞ்சம் அதை விரல் அதை டச் பண்ணி விளையாட ஆரம்பிச்சோன்னா அது கையில் கொடுக்குறோம். எப்பண்டா அப்பா டியூட்டிலேருந்து வருவார், அவர் பாக்கெட்டில் இருக்கிற மொபைலில் பிள்ளையை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து விளையாட ஆரம்பிக்க நாம் அந்த பிள்ளைகள் மேலே உள்ள ஒரு அன்பினால் இந்த தவறை செய்வதற்கு நாமளே ஒரு வழி வாய்க்காலில் ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ எம்பிள் எப்படி இருக்கேன், எம்பிள் எப்படி இருக்கேன், சவம் பண்ணுங்கய்யா எம்பிள் இருக்காங்க, இப்படிலாம் அலைகிற கூட்டம் இருக்குது. இப்போ ஆரம்பத்திலே அந்த ஆணிவேர் வந்து வளர சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத செடிகள் குட்டி ஒன்று இருக்கும்போது பிடிங்கிடுவாங்க. நல்ல செடி கூட வளரும்போது அந்த குட்டி ஒன்று இருக்கிற செடியை பிடுங்கிட்டோம்னா, களை செடிகளை பிடுங்கிட்டோம்னா நல்ல செடிகள் நல்ல விளைச்சலை கொடுக்கும், ரைட்டு. ஆனால் பாருங்கள், இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் அப்படி டச் பண்ணி அதை வச்சு விளையாண்டு இந்த பிள்ளைகளுடைய நரம்புகள் சின்ன வயசுலே பாதிக்கு. அதே உற்று பார்த்து அப்படியே கிட்ட வந்து கண்ணுடைய பவர் கூடியிருது. சோடாப்பட்டி கண்ணாடி தான் போட வேண்டியிருக்கு. நிறைய பேர் ஹெட்செட்டை மாற்றிக்கிட்டு பக்கத்தில் யார் நிற்க, அவன் என்ன பேசுகிறான் திட்டினா கூட தெரிய மாட்டேங்குது. அப்படியே கேட்டே இருக்கான், கடைசியில் அவங்க ஏதாவது நல்ல வார்த்தைகள் சொன்னால் கூட கேட்காது. ஏன் தெரியுமா, காது மந்தமாய் போய்விடும். இப்படிப்பட்ட மோசமான பின் விளைவுகளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஞானமாக சொல்லணும், அழகாக எடுத்துரைக்கணும். அப்படி எடுத்துரைக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு புரிய, ஒரே நாளில் புரியாது, புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கும்போது நாளடைவில் அந்த பிள்ளைகளுடைய தீமைகளை புரிந்து கொண்டு, ஓ இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும், எது எதுக்கு பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி நல்ல முறையில் அந்த தீமையான விஷயங்கள்லேருந்து அந்த பிள்ளைகளை நம்ம விடுவித்து நல்ல விஷயங்களுக்குள்ளே கொண்டு செல்லணும். இதுதான் அதனுடைய தீர்வு. எல்லாவற்றுக்கும் மேலே எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முன்னாடி ஆண்டவரே நீங்கள் ஆலோசனை கொடுங்க, நல் யோசனை, நல்ல ஆலோசனை, நல்ல புத்திமதி என் பிள்ளைக்கு வேணும், எனக்கு கொடுங்க, என் மூலமாக கொடுங்க, ஆசிரியர்கள் மூலமாக கொடுங்க, குருமார் மூலமாக கொடுங்க, ஊழியர்கள் மூலமாக கொடுங்க. ஜெபம் பண்ணிட்டு நாம் பிள்ளைகளுக்கு செய்யும்போது மாபெரும் வெற்றி, விடுதலையின் வாழ்வு. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இப்போ தான் ஒரு நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்ச மாதிரி இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த காரியம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிச்சயமாக நாம் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம், நிச்சயமாக பின் நாட்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே அதை வழிநடத்துவோம். கட்டாயம் கட்டாயம்.
இருக்குதே ஒரே கடன் எங்க போவும் ஒரு பக்கம் போக முடியல எங்க போனாலும் கடன் தான் கேட்காங்க சே நிம்மதியா போச்சு ஐயோ வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியல யார் நம்ப யார்ட்ட போய் கேக்க ஒண்ணுமே புரியல எனக்கு சரி ஏற்கனவே பியூலாட்ட நான் கேட்டு வச்சிருந்தேன் அவளை போய் பாப்போம் பியூலா பியூலா அதா வாங்க ஏற்கனவே கடன் கட்டணும் இல்லையா ஆமா ஞாபகம் கணக்கு கேட்டிங்க இல்ல ஆமா கேட்டி எடுத்து வச்சிருக்கியா பியூலா ஏகா உங்களுக்கு அத நான் எடுத்து வச்சிருந்தேன் என்னாச்சு இன்னைக்கு காலையில ஒருத்தங்க வந்தாங்க ரொம்ப அவசரம்னு சொல்லி கேட்டாங்க அதனால கொடுத்துட்டேனே சே கொடுத்துட்டியோ ஆமாக்கா சே நீ எப்படியா தந்துருவே நான் கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன் நீங்க நேத்தே வந்திருக்கலாம்ல உங்களுக்காக எடுத்து வச்சேன் நீங்க வரல அப்ப நான் என்ன பண்ண அதனால அவங்க அவசரம்னு வந்து கேட்டாங்க அதனால கொடுத்துட்டேங்கா வேற ஏதாவது வழி இருக்கா இல்லையேக்கா என்கிட்ட வேற காசே இல்லையே நீங்க வேற யார்ட்டயாவது கேட்டு பாருங்களேன் அப்படியா ஆமாக்கா வேற வழி இல்லைன்னா இல்லக்கா சரி இப்படி செஞ்சுட்டியே அப்படிலாம் நான் நீ தான் தருவேன் நினைச்சி உன்னால நம்பி இருந்தேன் நீங்க நேத்தே வந்திருந்தா நான் தந்திருப்பேன் சரி சரி பிள்ளை நான் பாத்துக்கோங்க நான் வேற யாரையா பாத்துக்கோங்க சரி பிள்ளை கீதா கீதா என்ன விஜய் கீதா எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது கொஞ்சம் நீ எனக்கு தந்தனா நான் கொஞ்சம் அங்க கடன் கொஞ்சம் ரொம்ப கேட்கவங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுக்கடனா ஆமா நீ எனக்கு இவ்வளோ வாங்கிட்டு போன பாத்தியா அப்பவே என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ கடன் படுவேன் கடன் பட்டுட்டியா வேணும் வேணும் இன்னுமே வேணும் இதுக்கு மேலேயே ஏன் இப்படி இல்லாம பேசுற ஆமா அப்படிதான் நீ ஏனையும் பகைச்சிட்டல கீதா இப்படி சொன்னா நான் கடன் ஏதாவது ரூபா தருவேன்னு கேட்க வந்தா ஆண்டவர் சொன்னார் அப்படி இப்படிங்க ஆமா நீ எனக்கு திருப்பிட்டு போனலாம் கொஞ்ச அதான் நீ வாங்கிட்ட சரி கீதா இல்லைனா இல்லைன்னு சொல்லு விஜி விஜி என்னக்கா வாங்கக்கா என்ன இப்படி சோர்ந்து போயிருக்க என்னக்கா செய்ய நகை எல்லாம் கடனு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் கடனு என்ன பண்ண எனக்கு எப்படி வாழ போறோனே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் யாரெல்லாம் நம்பி இருந்தாலும் எல்லாரும் கைவிட்டாங்க எனக்கு என்ன செய்ய விஜி உனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் சரி என்ன தேவை இருந்தாலும் சரி நீ முதல்ல மனுஷரை நம்புறத விடு மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை சொல்லி நம்ம பைபிளில் சொல்லப்படுது ஆண்டவரை நம்பு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாங்க சூழ்நிலை மாறாவே இருக்கட்டுமே ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவி செய்வாங்க இப்போ நம்ம உனக்காக ஜோம் பண்ணட்டுமா சரிக்கா ஜோம் பண்ணுக்கா எனக்கு எப்படியாவது ஆண்டவர் உதவி செய்யட்டும் வேற வழியே இல்லைக்கா ஜோம் பண்ணுவோம் எப்படி ஆண்டவர் ஏதாவது வழியில் இருப்பாங்க ஸ்தோத்திரம் இயேசப்பா நன்றி சொல்லுவாங்க வழி திறந்து எப்படியாவது நல்ல பிதாவே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு நிச்சயமா ஆண்டவர் வந்து எனக்கு இந்த கடன் பிரச்சனையில இருந்து எப்படியாவது விடுதலை தருவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கா உண்மையாவே ஆண்டவர் செய்யும் தொடர்ந்து ஆண்டவர் முழு மனதோட நம்பிக்கிட்டே ஆண்டவர் எப்படியாவது உதவி செய்வாங்க மெசேஜ் எதுவும் வந்திருக்குக்கா பாருக்கா என்ன மெசேஜ் வந்திருக்கு தெரியுமா நகை கடன் அத்தனையும் தள்ளுபடியாம் இப்பவே பேங்க்ல போய் நகையெல்லாம் திருப்பிக்கலாமா இக்கா எப்படிக்கா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா எவ்வளவு அதிசயமானவர் நான் நினைச்சே பார்க்கலக்கா இவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் விடுதலை கொடுப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஆண்டவர் உனக்கு உதவி செஞ்சுக்க ஆண்டவர் தொடர்ந்து நன்றி சொல்லு சரி சரி வரட்டுமா சரி அனைவரும் விரும்பும் பேக்கேஜ் மகிழ்ச்சியான பேக்கேஜ் இது ஃபேமிலி பேக்கேஜ் பாலிய சங்க பேக்கேஜ் அனைவரும் விரும்பும் பேக்கேஜ் மகிழ்ச்சியான பேக்கேஜ் இது ஃபேமிலி பேக்கேஜ் ஃபேமிலி பேக்கேஜ்